ஹலோ சித்தன கேமிங், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அனிமே நியூஸ் தான். ஸோ இந்த மாதம் கடைசியில் இருக்கும் அப்படின்றனால மாதத்தில் குறிப்பாக இதுவரைக்கும் வந்த எல்லா அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜிப்ஸு கேசன் சீசன் 3 பற்றின அப்டேட், நருட்டோ ஷிப்புடன் தமிழோட படுத்த எபிசோடு எப்போ வரப்போகுது, சோலர் லெவலிங்கோட சீக்வல், இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்டின் பீஸோடு வந்துட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா July 12th டோரேமானில் நோபிட்டோட வாய்ஸ் ஆக்டர், ஜாப்பனீஸ் வாய்ஸ் ஆக்டரான நோரிக்கோ ஒஹாரா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க 1979 இருந்து டோரேமான் அனிமேல நோபிட்டாக் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 88 வயசில் இவங்க வந்துட்டு வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அட்டாக் ஆன் டைட்டன் ரிலேட்டடாக தான். கொடான்ஷா அப்படின்ற கம்பெனி அட்டாக் ஆன் டைட்டன் பேரில் வந்துட்டு ட்ரேட்மார்க்கை வந்துட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதுக்கு அப்படின்னா, அனிமே மாங்கா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் ஆனால் இதை வச்சு பல விஷயங்கள் பண்ணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அனிமேட்டட் டிவி ப்ரோக்ராம்ஸ், மூவிஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்துட்டு போனால் கிட்டத்தட்ட $2000 வந்துட்டு ட்ரேட்மார்க்கை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு எதை எதிர்பார்க்குறோமோ இல்லையோ ஒரு நல்ல கேம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டன்ல கேம்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுலேயும் ஃபைனல் சீசன்லாம் வச்சு கேம் ஆடுறதுக்கு ஐ கேன்ட் வெயிட். நெக்ஸ்ட்டு டெர்மினேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்க்கும் அனிமே அடாப்டேஷன் வரப்போகுது. டெர்மினேட்டர் 0 அப்படின்னு வந்துட்டு வந்தால் ப்ரொடக்ஷன் ஐஜி வந்துட்டு இந்த அனிமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இதற்கான போஸ்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே இப்போ August 29th வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் தான் வரப்போகுது. ஸோ அதனால் டெர்மினேட்டரை நம்ம வந்துட்டு மூவி சீரிஸாக தமிழ் டப்பில் கூட பார்த்தாச்சு, இப்போ நம்ம டைரெக்டாக அனிமே வயசாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம டக்கிகே இனோவே அப்படின்றவரு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வெகா பாண்ட் அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்லாம் டங்க், இந்த மாதிரியான மங்காஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண லெஜெண்ட் தான் அவர். அவரோட ரியல் அப்படின்ற மங்காவை அவர் வந்துட்டு பார்த்தா கண்டினியூ பண்ண போகிறாரு. அண்ட் இதோட நியூ சாப்டர் August 8th வரப்போகுது. ஐயா, அப்படியே கொஞ்சம் வெகா பாண்ட் பக்கம் பார்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, எது எப்படியோ. அடுத்ததாக ப்ளீச் ரீபர்த் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரியான கன்சோல்ஸ்லாம் வரப்போகுது. அண்ட் இதோட கேம் பிளேயை பற்றின ட்ரெய்லர் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் ரிலீஸ் டேட் அப்படின்றது இன்னும் ரிலீஸ் செய்யப்படலை. ஸோ அந்த உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த கேமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அனிமே கேம்ஸில் விளாட்றவங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உசுமாக்கி, நருட்டோ உசுமாக்கி இல்லை, உசுமாக்கின்னு சொல்லிட்டு ஒரு டார்க்கான ஒரு மங்கா இருக்குது. கண்டிப்பாக அனிமே அண்ட் மங்கா சைட்லேருந்து ஒரு ஹாரர் ஜான்ரா பக்கம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மங்கா பக்கம் நீங்கள் போகாமல் இருக்க மாட்டீங்க. லைக் எப்படி எடுத்தோடனே அனிமே பார்க்குறவங்க ஸ்டார்டிங்கில் நருட்டோ பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஹாரர் மங்காலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு உசுமாக்கி ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி. ஸோ அந்த ஒரு மங்காவுக்கு ஒரு அனிமே அடாப்டேஷன் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு அனிமே September 28th வந்துட்டு பார்த்தா வரப்போகுது. ஸோ நான் வந்துட்டு அனிமே சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு மங்கா ரீட் பண்ணி பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி ரகமாக இருக்கும். உசுமாக்கி மட்டும் இல்லாமல் ஜஞ்சிட்டோட பல மங்காஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு ஹாரர் பிடிச்சிருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் ஐ திங்க் இவர் பண்ண ஒரு மங்கா வந்துட்டு கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிற ஒரு வீடியோவில், குட்டி மங்கா செக்மெண்ட்டில், அதையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீடியூபர் லெஜெண்ட் அப்படின்ற அனிமேயில் நம்ம ரியா சென்பாயோட கேமியோ அப்பியரன்ஸ் இருந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா காட்டியிருந்தாங்க. என்ன தான் ஹைஸ்கூல் டிஎக்ஸ்டி அனிமே வரலாற்றினாலும் கூட இந்த மாதிரி இவங்க கொடுக்குற ரெஃபரன்சஸ் மூலமாக வந்துட்டு மற்ற அனிமேஸில் கூட வந்துட்டு பார்த்தா ஹைஸ்கூல் டிஎக்ஸ்டியோட அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகிற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் ரியா சென்பாயாக்காவையும் இந்த எபிசோடில் வந்து ரீசெண்ட் எபிசோட் ஆஃப் யூடியூப் லெஜெண்ட் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் யூடியூப்லேயே இதை செப்பரேட்டாக வந்துட்டு பார்த்தா ஒரு அனிமே கிளிப் மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். அடுத்ததான் நம்ம போக போகிறது ரூஸ்டர் ஃபைட்டர். இந்த மங்காவுக்கு அனிமே அடாப்டேஷன் வரப்போகுது, எனக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மங்காவை ஐ திங்க் மங்கா ரிவ்யூ செக்மெண்ட்டில், குட்டி மங்கா தான் நினைக்கிறேன், அதில் வந்துட்டு இந்த மங்காவை பற்றி கவர் பண்ணியிருப்பேன். லைக் ஒரு சேவலோட லைஃபை வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸோட லைஃப் வந்துட்டு இப்போ மூவிஸாக பார்க்குறோம்ல, அந்த மாதிரி காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மங்காவில் பண்ணியிருப்பாங்க. ஸோ மங்காவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பட் ஸ்டில் அனிமே வந்துட்டு பார்த்தா வரதான் போகுது. ஸோ அதை வந்துட்டு அனிமே ஸ்டைலில் பார்க்கணும் நினச்சிங்கனாலும் யூ கைஸ் கேன் கிவ் இட் எ ட்ரை. இந்த மங்கா வரப்போ எவ்வளோ மீம்ஸ் வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அனிமே வரப்போ நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ பெர்சர்கர் அப்படின்ற சீரீஸ்க்கான அனிமே அடாப்டேஷன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு கியானோ ரிவ்யூஸ் தான் வந்துட்டு பார்த்தா ஃபீச்சர் ஆகிருக்காரு. அண்ட் அவரோட ஸ்டோரி தான் இதுவே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதோட ப்ரொடக்ஷனை ஃபால் சீசனில் வந்துட்டு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறதா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பெர்சர்கர் அப்படின்ற ஒரு இமோர்ட்டல் வாரியரோட லைஃப் ஸ்டோரியாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ அவர் பல காலகட்டங்களில்
நாளாக அவர் வந்துட்டு பார்த்தோன்னா பல பேர் கூட சண்டை போட்டு அவர் எப்படியாவது தன்னோட வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இமோட்டல் வாரியரோட கதையாக தான் இது இருக்க போகுது. ப்ரொடக்ஷன் ஐஜி தான் இந்த அனிமையை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கியானோ ரீவ்ஸை அனிமையில் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் பெர்சர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமை வரப்போகுது. அடுத்ததான் அனிப்ளெக்ஸ் அப்புறம் கடோகாவா, இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆன்டிஸ்பேட்டடான அனிமே அடாப்டேஷன் ஒரு மங்காவுக்கு வரப்போகுது, அண்ட் அது ஆகஸ்ட் 2nd வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே கெஸ் பண்ண முடியல. நிலி ஆன்டிஸ்பேட்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல பயங்கரமான மங்கா டைட்டிலில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னவாக இருக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஜிஜுட்சு கேசன் சீசன் த்ரீயே சீசன் 2 முடிகிறப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் சீசன் 3 ரிலேட்டடான இந்த அனிமே அப்டேட்ஸ் அப்படின்றது பெருசாக வரல. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம August 25th தெரிஞ்சுக்க போகிறோம். லைக் சீசன் 3யை பற்றினா பல இன்ஃபர்மேஷன், அண்ட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லைக் ஜிஜுட்சு கேசன் சீசன் 3யை பார்த்தா இருக்க போகுது அப்படின்றனால அது ஒரு ட்ரெய்லராக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் தட் ரிலேட்ஸ் டு ஜிஜுட்சு கேசன் சீசன் 3. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஜுட்சு ஃபெஸ்ட் 2024 அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் சீசன் 3 ஆஃப் ஜேஜேகே காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னா August 25 இஸ் த டேட் ஃபார் யூ. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆட் பண்ணுறவங்க தான் இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக கெகியா குட்டாமி ஜேஜேகே மங்க வந்துட்டு அடுத்த வருஷம் வந்துட்டு முடியும் அப்படின்ற மாதிரி போன வருஷம் ஜம்ப் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தார். அதாவது December 2024 இந்த வருஷத்தோட கடைசியில் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படி வச்சு பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஜேஜேகேல 15-18 சாப்டர்ஸ் தான் ஆண்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 15-18 சாப்டருக்குள்ளே ஜேஜேகே முடிஞ்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? பட் ஆனால் அவர் அப்படி தான் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருந்தார், அடுத்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாக வரும்போது என்னோட பேனல் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிராகன் பால் டைமா. ஸோ டோரியாமோட டெத்து, டிராகன் பாலோட 40th அனிவர்சரி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் டிராகன் பாலை சுற்றி இந்த வருஷம் என்ன தான் நடந்தாலும் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அதை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருந்தது. அந்த வருஷத்தில் எப்படின்னாலுமே இந்த வருஷம் வர வேண்டியிருந்த டிராகன் பால் டைமாவோட 2nd ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் கீ விஷுவல் ரிலீஸ் டேட், அந்த அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக தனியாக முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது டிராகன் பால் டைமா ஃபால் சீசனில் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது October 2024 ஏறாக போகுது. ட்ரெய்லர் இன்னும் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் நானும் பிரேக் டவுன் பண்ணுறேன். அடுத்ததாக நருட்டோ அண்ட் TMNT டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டல்ஸ், இவங்களோட கிராஸ் ஓவர் காமிக் வந்துட்டு பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக்கும் அக்டோபர் மாதம் தான் வரப்போகுது. ஸோ ரெண்டு பேருமே நிஞ்சா அப்படின்ற கான்செப்ட்னால கிராஸ் ஓவர் பண்ணாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் இது ரொம்ப ஒரு ரேண்டமான ஒரு கிராஸ் ஓவராக இருக்குது, சம்மந்தமில்லாமல் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அடுத்ததாக மை ஹீரோ அகாடமியா. ஸோ இப்போ மை ஹீரோ அகாடமியா வந்துட்டு அடுத்தடுத்து இப்போது அதோட முடிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றனால இந்த முடிவை நோக்கி நமக்கு வந்து பல மை ஹீரோ அகாடமியா கண்டென்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா மை ஹீரோ அகாடமியோட மூவி யூஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற மூவி August 2nd ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் இந்த சீசன் 7 12th எபிசோடை டிலே பண்ணியிருந்தாங்க, அந்த எபிசோடுமே வந்துட்டு August 3rd வரப்போகுது. அதுக்கு அடுத்த நாளே மூவி ரிலீஸ் ஆகிற அடுத்த நாளே மங்கா August 5 வந்துட்டு பார்த்தா அஃபிஷியலாக முடிய போகுது. ஓவராலாக அடுத்த வாரம் அப்படின்றது மை ஹீரோ ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. இன்னும் ஒரு சாப்டர் தான் மை ஹீரோ அகாடமியால் லெஃப்டாக இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சோலோ லெவலிங் ராக்னராக். சோலோ லெவலிங்கான சீக்குவலில் அதுவும் சஞ்சுங்கு இருக்க போகிறது கிடையாது, அவரோட பையனான சங் சூஹோ அப்படின்றவர் தான் அண்டுவா தான் இந்த சீரீஸோட லீடாக இருக்க போகிறாரு. எப்படி நருட்டோக்கு பொருட்டோ அந்த மாதிரி சங் சூஹோ இந்த டூன் August 1 ஏர் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சோலோ லெவலிங் அனிமே பார்த்து மங்கா ரீட் பண்ணிங்களோ, சாரி மான்ஹா ரீட் பண்ணிங்களோ, ஆல்ரெடி மான்ஹா ஃபுல்லாக கேட்சப் பண்ணிட்டு ஒரு சீக்குவல்காண்டி வெயிட் பண்ணிட்டீங்கன்னா சோலோ லெவலிங் ராக்னாராக் இஸ் ஃபார் யூ. அடுத்ததாக ஜம்ப் ஃபெஸ்ட்டாக தான். ஸோ ஜம்ப் ஃபெஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் கடைசியுமே வந்துட்டு பார்த்து நடக்கும், அண்ட் அதில் நிறைய அனிமே அப்டேட்ஸ் அண்ட் நிறைய ரிவீல்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டா 2025 December 21 and 22 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ பார்ப்போம் இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஒன் பீஸ் தரப்புலேருந்து ஒன் பீஸோட ரீமேக் அனிமையை ஸ்டுடியோ வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு பார்த்தோம் ஒரு புது இன்ஃபர்மேஷன் ஒன் பீஸ் டேயில் வந்துட்டு பார்த்தா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒன் பீஸ் டே அப்படின்றது August 11 தான். ஸோ அதனால் இந்த ஒன் பீஸ் ரீமேக் வந்துட்டு எபிசோட்ஸும் கம்மியாக இருக்க போகுது, குவாலிட்டியும் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடி அதை பற்றி நிறையவே பேசியிருந்தோம்.
ஸோ இதில் என்ன மாதிரி இருக்க போகுது, இதில் வந்துட்டு எபிசோட்ஸ் எவ்வளோ இருக்க போகுதுங்கிற மாதிரி வரப்போதா, இல்லை இதோட ஃபர்ஸ்ட் லுக் லைக் இந்த மாதிரி நம்ம ட்ரெய்லர் மாதிரி இது விட்னஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத August 11th தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். அடுத்ததாக ஒன் பீஸ் எபிசோட் 1414, இதுதான் அடுத்த அப்கமிங் எபிசோடாக இருக்க போகுது அப்படின்றாங்களா. இந்த எபிசோடில் கார்போட சம்பவங்களும் இருக்க போகுது, குறிப்பாக கேலக்ஸி இம்பாக்ட் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம இந்த எபிசோடில் விட்னஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக நருட்டோ ஷிப்புடன். ஸோ இப்போது நருட்டோ ஷிப்புடனுக்கான பிராண்ட் நியூ எபிசோட்ஸை August 12th வந்து பார்த்தா ஏர் பண்ண போறாங்க. மண்டே டு ஃப்ரைடே 10 PM அதே டைம் தான் சோனியில வந்து டெலிகாஸ்ட் பண்றதா இருக்காங்க. ஸோ இடையில வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் விட்டுருந்தாங்க, அது வரைக்குமே 112 எபிசோட்ஸ் வந்துட்டு தமிழ் டப்பில் ஏர் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோட்ஸ்லேருந்து நீங்கள் இட்டாச்சி விசேஸ் சாசுக்கே, அதுக்கப்புறம் ஜிரேயா விசேஸ் பெயின் அப்படின்ற மாதிரி பல தரமான நருட்டோ சம்பவங்கள் எல்லாத்தையுமே அனிமே வயசாக பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் வந்து அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸாக நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. அடுத்து நான் உங்களை August 12th மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இதே மாதிரியான அனிமேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக்கை போட்டு விடுங்க. நான் உங்களை இடத்துல சந்திக்கிறேன் வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.